அறிவியல் அறிஞர்கள் எப்படி ஆள் மனதை பயன்படுத்துகின்றனர். சயின்டிஸ்ட் யூஸ் தி சப்கான்சியஸ் மைண்ட். பலவிதமான சயின்டிஸ்ட்க்கு நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே தெரியும். இது எடிசன், மார்க்கோனி, கேட்ரிங், ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி பலவிதமான சயின்டிஸ்ட் அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஃப்ரிட்ரிச் வான் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கெமிஸ்ட் எப்படி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தாருன்னு பார்ப்போம். பெஞ்சமினோட ஃபார்முலா கண்டுபிடிக்க 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், 6 கார்பன் ஆட்டம்ஸ் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நல்லா முடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் ரொம்ப டயர்டாகி இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் கண்டிப்பாக இதோட பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாளைக்கு லண்டன் பஸ் ஏறும்போது அவருக்கு ஒரு இமேஜ் வருது, இந்த ஸ்னேக் அந்த வாழை கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. அந்த வாழை கடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்னேக் ஒரு ரிங் ஃபார்மேஷனில் இருக்கும், அங்கே கிடைச்சது அவரோட ஆன்சர். இது அத்தனையும் ஆட்டம்ஸையும் பென்ஷன் ஃபார்முலாவை மாற்றி அங்கேருந்து கண்டுபிடிச்சாரு பென்ஷன் ரிங். இந்த மாதிரி பலவிதமான சயின்டிஸ்ட் அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி பலவிதமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நிகோலஸ் டெஸ்லா. அவர் ஒன் ஆஃப் த இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் இமேஜின் பண்ண எந்த விதமான இன்வென்ஷனும் நான் நினைக்காதபடி போனதே கிடையாது, 20 வருஷத்துக்கு நான் என்ன இமேஜின் பண்ணுறனோ அதுதான் இன்வென்ஷனாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபெட்ரிக் பிராண்டிங் அப்படின்ற இன்னொரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ரொம்ப நல்ல சர்ஜன். அவர் அந்த டைமில் மெடிக்கல் ரீஜனில் நிறைய விஷயம் தெரிஞ்சும் அவருக்கு அந்த டயபெட்டிக்ஸ்க்கு என்ன க்யூர்னு ரொம்ப நாளாகவே தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தார். இதை பல வருஷமாக இதை பற்றி சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம், ஸ்டடி பண்ணிட்டும் இருந்தார். ஆனால் அவருக்கு அதுக்கேற்ற எந்த ஆன்சரும் ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு இப்படி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாரு. அந்த தூக்கத்தில் அவரோட சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லிச்சு, பான்க்ரியாடிக் கிளான்ஸில் இருக்கிற ரெசிடியூவை எடுத்து நாய்கிட்ட டெஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு. அந்த தூக்கத்தோட பதிலிருந்து வந்தது தான் இன்சுலின். அது மூலமாக தான் பலவிதமான பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக டயபெட்டிஸ்க்கு சரி பண்ணிகிட்ருக்கு. இதே மாதிரி தான் ஆர்காலஜிஸ்ட்டும் பேரண்டாலஜிஸ்ட்டும் எல்லாருமே சேர்ந்து பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிறாங்க. செதஞ்சி போன ஃபோசில்ஸை வச்சு ஒரு வரலாறு எழுதுகிறாங்க. அவங்களுக்கு சப்கான்சியஸ் பவர் இல்லைன்னா நம்ம வரலாறை பற்றி எதுவுமே புரிஞ்சிருக்காது. நீ எப்போவுமே ஒரு பிரச்சனைக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும்போது அதோட சொல்யூஷனுக்கு நீ டிவோட்டடாக இருக்கும்போது உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு கேதர் பண்ணி அழகாக உன் கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். உனக்கு தேவையான அத்தனை பதிலும் எப்போவுமே ஓவர் நைட்டில் கிடைச்சிடாது. நீ தினசரி உன் சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் இது உடஞ்சி உனக்கு தேவையான பதில் உங்ககிட்ட வந்து சேரும். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் உனக்கு வர வேண்டிய பதில் டிலே ஆகும். இது வந்து ஒரு சின்ன மேஜரான ப்ராப்ளம். ஏன்னா உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட ஆன்சர் இருக்குது, அதுக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை நீ ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கேற்ற ஸ்பேஸை கொடுத்து ஆகணும். உனக்கு தேவையான பதில் இப்போ உன் கையில் இருக்குது அப்படின்றத நம்பு. உன் சப்கான்சியஸ் மைண்ட் கண்டிப்பாக அதுக்கேற்ற பதிலை உன் கையில் கொடுக்கும். அந்த ஃபீலிங்ஸை எப்போ உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக அடையுதோ அப்போ தான் உன் சப்கான்சியஸ் மைண்ட் உனக்கு ஆன்சரை ஓப்பன் பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் நடக்க உன்னோட கைடன்ஸ்க்கான சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட மென்டல் டிவோஷன் தான். நீ எந்த அளவுக்கு பதில் வேணும் அப்படிங்கிறதுக்கு டிவோட்டடாக இருக்கியோ அந்த அளவுக்கு இன்டர் அவேர்னஸ் அது மட்டும் இல்லாமல் உன்னோட தேவைகள் அத்தனையுமே உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ உனக்குள்ளே இருக்கிற இந்த பவரை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும்போது நீ என்றைக்குமே தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ஷியோராக உனக்கு வாழ்க்கையில் அமைதியும் சரியான பாதையும் தான் கொடுக்கும்.